ஃபஸ்ட்டு வந்து விளம்பரத்தை நம்பாதீங்க. எல்லா ரிசல்ட்டும் பொய் ரிசல்ட்டு தான், எக்ஸப்ட் ஒரு சிலரை தவிர. ரெண்டாவது வந்து இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைனில் சர்ச் பண்ணி இது பெஸ்ட்டு அதை நம்பர் ஒன், இந்த நம்பர் ஒன் பிஸ்னஸே ஃபஸ்ட்டு தப்பு. இங்கே நிறைய பேர் நான் தான் நம்பர் ஒன், நான் தான் நம்பர் ஒன்னுங்கிறாங்க. இப்போ சென்னையில் யார் நம்பர் ஒன்னே தெரிய மாட்டேங்குது, நிறைய நம்பர் ஒன்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அது வேண்டாம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னீங்கனாக்கா, உங்களுக்கு வந்து அந்த சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, லைக் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சீனியர்ஸ், உண்மையான நலப்பெருமையாக இருக்கணும். இப்போ அங்கே இங்கே இன்னொரு ஒரு ஒரு சின்ன ஒரு அந்த ஹெஜிமனைசேஷன் நடந்துகிட்ருக்கு. எப்படின்னா அங்கங்கே சொல்லி 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 வச்சுலாம் மார்க்கெட் பண்ணுற ஒரு ஹெஜிமனைசேஷனும் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அந்த ஹெஜிமனைசேஷன் அது நம்ம ஏன் உங்களுக்கு உண்மையிலே அக்கறையாக இருக்கிறவங்க அவங்களோட ஒப்பீனியன் கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போங்க, நீங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு போங்க, பாருங்கள், ஃபேக்கல்ட்டி கிட்ட பேசுங்க. அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, ஏன்னா எப்போவுமே நம்மளோட செல்ஃப். ஸோ விளம்பரங்களை நம்பக்கூடாது, ஃபேக்கல்ட்டி இப்போ அந்த பீப்புள் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அடுத்து வந்து நேரடியாக நீங்கள் போய் நேரடியாக நீங்களே போய் அங்கே பார்க்கணும், பேசணும், இது பண்ணணும். அதுக்கடுத்து என்னென்னா, இந்த லைக் நான் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ என்ன அண்ணா நேரில் அப்படி தான் மார்க்கெட் பண்ணுறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு. ஆஃபீஸர் வேறு, டீச்சர் வேறு. மேபி அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் அது வந்து அவங்கள மதிக்கிறேன், மரியாதை கொடுக்குறேன், அதெல்லாம் எதுவும் சொல்லலை. பட் அவங்க ஆஃபீஸர், டீச்சர் கிடையாது. நிச்சயமா உங்களை பொய்யா அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதை நம்பாதீங்க, அந்த அந்த இதில் மயங்காதீங்க. ஆஃபீஸர் டீச் பண்ணுறாங்கன்றத மயங்காதீங்க, அது வந்து பொய். ஆஃபீஸருக்கும் டீச்சருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஹி கேன் பி அ குட் ஆஃபீஸர் பட் ஹி கேன் நாட் பி அ குட் டீச்சர். இப்போ எவ்வளோ இவங்க வந்து டீச் பண்ணுறாங்க போகிறாங்க வந்தாங்கனாலும் அவங்க எவ்வளோ ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கிறத வச்சு அதை கண்டுபிடிச்சு. அதுதான் நான் ரேஷியோ சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டியூட்லேருந்து தேர்ச்சி ஆகிறவங்களோட அந்த விகிதாச்சாரத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? அது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் சார், 1000 பேர் படிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில், ஒரு ரீசெண்டாக ஒரு 4 வருஷம் முன் இந்த இன்ஸ்டியூட்டு 1000. இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை நான் மறந்துட்டேன். ஃபீல்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், 2016 நடந்த ஒரு விஷயம், அது வருஷம் வருஷம் அந்த விஷயம் நடந்திருக்கு. 2012 ரொம்ப பாப்புலர். ஒரு மாணவன், அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரிப்பீட்டடாக அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்து கொடுத்து ஐஏஎஸ் வாங்கிட்டான். ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூட்டை அவன் பேரை வந்து பத்திரிக்கையில் விளம்பரம் பண்ணிட்டாங்க, என் இன்ஸ்டியூட்டில் படித்த பையன்ட்ட. அவன் அந்த பையன் வந்து அந்த இன்ஸ்டிடியூட்டோட கன்சர்ன்ட பர்சனுக்கு கால் பண்ணி சண்டை போட்டான், எப்படி என் பேரை என் போட்டிங்க அப்படின்ட்டு. அந்த ஆடியோ வந்து நம்ம அண்ணாநகரில் சிவில் சர்வீஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும், அந்த ஆடியோ டெல்லி வரைக்கும் பரவுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சில வேலைகள் பண்ணி அப்படியே இது பண்ணாங்க. ஸோ அந்த இது உண்மையிலே நடந்த விஷயம், நீங்கள் அண்ணாநகருக்கு வந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இது வேண்டாம், அந்த ஜட்மெண்ட்லேயே போகாதீங்க. ஆஃபீஸர் டீச்சர் அந்த இது வேறு, ரெண்டுமே வேறு, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. 1000 பேரில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கான் சார்? நீங்கள் பாம்பேயில் இருக்கவனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தான், ஆல் இண்டியா ரேங்க் போய் எப்படி சார் இது? ஏன் நீ பாம்பேயில் இருக்கவனெல்லாம் ஆல் இண்டியா ரேங்க் 4, 5 எடுக்க வைக்கிறீங்க, போபாலில் இருக்கிறவனெல்லாம் எடுக்க வைக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை ஏன் நீங்கள் 4, 5, 2, 3 எடுக்க வைக்க முடியல? அப்போ இது வந்து இன்ஸ்டியூட்டை பொறுத்ததா, மாணவர்களை பொறுத்ததா? இது வந்து இன்ஸ்டியூட்டை பொறுத்தது. இவங்க என்னென்னா ஃபால்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. அதாவது அதான் சொல்லல, மேபி அந்த பையன் வந்து வந்திருக்கலாம் கால் பண்ணி, இல்லாட்டி இப்போ நான் இருக்கேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பாஸ் பண்ணியிருப்பான், அவன் என்கிட்ட படிச்சிருக்கே மாட்டான். நீங்கள் சொல்லுங்கள் சார், நம்ம பையன் தான் சார், நல்ல ரேங்க் சார், நீங்கள் ஒரு பாரு. அந்த பையன் ஒரு மரியாதை பையன் என்ன பார்க்க வருவான், வந்தோடனே டக்குனு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அப்படி இது பண்ணி ஷோ காட்டிடுறது. ஸோ ஆனால் இது இது வந்து எவ்வளோ வருஷம் சார் நீங்கள் ஓட்ட முடியும் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில்? ஏன்னா ஒரு ஐஏஎஸ் கேடர் வந்து பாஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறவங்க திரும்ப அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல, நீங்கள் எப்படி என்ன கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபைட் நிச்சயமாக அதிகமாகும் சார். அதை டிஸ்கஸ் பண்ண நிறைய விஷயம் வெளியில் இது பண்ணோம், அதை நம்ம ப்ளோ பண்ண வேண்டாம், அதில் நிறைய பிரச்சனை இருக்குது, அது எங்கே என்ன ஆகுதுங்கிறதுல பிரச்சனை இருக்குது. சரி, பட் இங்கே என்னென்னா, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் தாக்கு பிடிக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பணம் இருக்கிறனால அவங்க எவ்வளோ நாள் வேணால் தாக்கு பிடிப்பாங்க. இதெல்லாம் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டு, இங்கே மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரவன் தான் சார் மார்க்கெட்டு. புதுசாக வர 2000 பேர் தான் உங்களுக்கு மார்க்கெட்டு. ஒன்ஸ் அவன் 1 வருஷம் படிச்சுட்டானா, 2வது வருஷம் அவன் செலவு பண்ண மாட்டான், பணம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். அவனுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னா, அந்த நான் சொன்ன 2000 வந்து ஒரு 1900 பேர் போயிடுவான், ஒரு 1800 பேர், ஒரு 100 பேர், 200 பேர் ஃபில்டர் ஆகிறா இல்லையா, அவன் மட்டும்தான் என் ஃபீல்டில் உட்காந்துருக்கான், மீதி ஒரு 1800 பேர் போயிடுறான். பட் இவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சு. இருக்கு
2000 பேர் சேர்றாங்க, அதுல வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு 10% தேர்ச்சி விகிதம் அப்படின்னு இருக்கு. தேர்ச்சி விகிதம் சொல்லல சார், நான் 10% தான் தாக்கு பிடிக்கிறேன். ஆனா அதுல எத்தனை பேர் வாங்குறாங்க.